தம்முடைய சரீரத்தை பலியாக சிலுவையில் ஒப்புக்கொடுத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பந்தியின் நேரம் இது. கர்த்தருடைய பந்தியிலே நாம் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு சடங்காச்சாரமாகவோ அல்லது பங்கு பெற வேண்டும் என்பதற்காகவோ எப்படியாகிலும் இதில் பங்கு பெற்றுவிட்டால் நமக்கு நித்திய ஜீவன் என்பதற்காக ஒரு கடமைக்காக அல்ல, கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும்படிக்கு நாம் இதில் பங்கு கொள்கிறோம். ஏன் அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும்? அவருடைய மரணத்தை நினைவு கூறும் பொழுதுதான் நமக்காக அவர் ஏன் மரித்தார், எதற்காக அவர் மரித்தார், எதற்காக அவர் பாடுபட்டார் என்பதை நாம் அசை போட முடிகிறது. ஜனன நாளை பார்க்கலாம், மரண நாள் நல்லது என்று பிரசங்கி சொல்கிறார். மரண நாளிலே ஒருவர் கூடும் பொழுது அவர்கள் வாழ்ந்த காலத்திலே செய்த எல்லாவற்றையும் அவர்கள் பேசுவார்கள். எதற்காக நாம் கூடியிருக்கிறோம் என்று அந்த வேளையிலே அவரை குறித்து பேசும் பொழுது அவருடைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். கர்த்தருடைய பந்தியிலே நாம் கூடும் பொழுது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்வார். அவரை நாம் நினைக்க வேண்டும். ஏன் அவர் மரித்தார், எனக்காக அவர் பாடுபட்டது எதற்காக? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மரித்தாரே, ஆனால் அது எனக்கு எப்படி ஒத்துப்போகும், என்னுடைய பாவங்கள் அதில் எப்படி வருகிறது என்பதை நாம் அதில் அசை போடுகிற பொழுதுதான், ஐயோ நான் தவறு செய்யக்கூடாது, நான் மீறக்கூடாது, அவருடைய பாவம் என்னுடைய பாவத்துக்குள்ளே நான் கடந்து செல்லக்கூடாது, வெளியே வர வேண்டும் என்பதை நாம் நினைவு கொள்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6:47 நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 134வது பக்கம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6:47 முதற்கொண்டு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாதிருக்கும்படிக்கு வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் என்று சொல்லப்படுகிற வசனங்கள். 47வது வசனத்தை வாசித்த ஒரு குழுவினர் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிற அந்த பதம், நீ என்னிடத்தில் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் ஒரு விசுவாசி, நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை தேவன் என்று தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன், எனக்கு அது போதும் என்று சொல்லி அதோடு நிறுத்திக் கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டா என்று சொன்னால் அப்படி அல்ல. அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கிறார். அப்போ விசுவாசித்தால் போதாதா, விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்படுகிறது, நான் அதோடு நிறுத்தி கொள்ளலாமா என்று சொன்னால், விசுவாசத்தோடு அல்ல, அதற்கு பின்பு ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பதான் யூதர்கள் கேட்கிறார்கள், எப்படி அவரை புசிக்க முடியும், அவரே வெட்டி வெட்டி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துருவாரோ. அதையும் அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஜபம் பண்ணி முடித்தவுடன் இந்த அப்பமானது மாம்சமாக மாறிவிடுகிறது என்று இன்றைக்கும் அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திராட்சை ரசமானது ஜபம் பண்ணின உடனே அது ரத்தமாக மாறிவிடுகிறது என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, அப்பம் அப்பமாகத்தான் இருக்கிறது, திராட்சை ரசம் திராட்சை ரசமாக தான் இருக்கிறது. அதை ஒப்பனையாக இயேசு கிறிஸ்து நமக்கு அதை கொடுக்கிறார்.
ஒப்பனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லும் பொழுது எப்படி அவருடைய மாம்சத்தை புசிக்க முடியும்? மத்தேயு 26:26 நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு 26:26 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, கவனிங்க, அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. அவர் உயிரோட தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அங்கு அப்பம் இருக்கிறது, அந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்கள் கையில் கொடுத்து, இது என்னுடைய சரீரமா இருக்கிறது, இதை பானம் பண்ணுங்கள் என்று, இதை புசியுங்கள் என்று சொல்கிறார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது என்று திராட்சை ரசத்தை எடுத்து காண்பிக்கிறார். அப்போ சிலுவையில் சிந்தப்படுகிற ரத்தத்தை எடுத்து யாரும் அங்கு குடித்து விடவில்லை. We are not cannibals. நாம் மனித சரீரங்களையும் மனித ரத்தத்தையும் குடிப்பதற்கு நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. வேதமும் அதை தடுக்கிறது. திராட்சை ரசத்தை ஒப்பனையாக கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு கொடுக்கப்பட்டது. அப்பமானது அவருடைய சரீரத்திற்கு ஒப்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல நாம் யார் இதுல பங்கு கொள்ள முடியும்? விசுவாசித்தவர்கள் அத்தனை பேரும் இதுல பங்கு கொள்ள முடியுமா? விசுவாசிக்கிறேன், ஆகவே நான் இதுல பங்கு கொள்ளுகிறேன் என்று சொல்ல முடியுமா என்றால், அதற்கு வேதாகமம் மிக தெளிவான வரையறையை கொடுக்கிறது. Romans 6:3 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக வாசிங்க. கவனிச்சீங்களா? அவருடைய மரணத்திற்குள்ளாக யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்களோ, இன்னைக்கு ஒரு மரண வீட்டுக்கு நான் போறேன், அவங்களோட உட்கார்ந்து அவங்களை துக்கம் விசாரிக்கிறேன் அப்படின்னா, அவர்களுக்கு என்னை தெரிந்திருக்க வேண்டும், அல்லது மரித்தவருக்கு நான் பரீட்சைப்பட்டவராக இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு வகையில சம்பந்தப்பட்டவர்களா இருக்க வேண்டும். சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு அவங்கள போய் உட்காந்து நான் கட்டிப்பிடிச்சு அழுதேன் என்று சொன்னால் முதலாவது கேட்பார்கள், யார் நீ, உனக்கு எப்படி தெரியும், அவரை என்னை தெரியுமா, அவரை தெரியுமா, அவருக்கு உன்னை தெரியுமா? சம்பந்தமே இல்லாமல் நாம் போய் அங்கே அழுது கொண்டிருந்தால் அவர்கள் நம்மை வெளியே விரட்டுவார்கள். ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக, ஏதோ பணம் திருடுவதற்காக, ஏதோ வீட்டிலே கொள்ளை செய்வதற்காக அவன் வந்திருக்கிறானோ என்று நம்மை விரட்டுவார்கள். அப்படியாகத்தான் பக்கவாட்டிலே சம்பந்தம் இல்லாமல் கொள்ளையடிப்பதற்காக, லாபம் ஈட்டுவதற்காக, கிறிஸ்துவின் மரணத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கிறிஸ்துவனுடைய பந்தியில கலந்து கொள்ளும் பொழுது ஆதாயத்திற்காக என்று நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஆதாயமாம்? Romans 6:6 வாசிக்கிறது போல, விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் சொல்லுகிறதை அப்படியே பிடித்து கொண்டு, அதற்கு கீழ்ப்படியாமல், அவருடைய மரணத்திற்கு கீழ்ப்படியாமல் நாம் அவருடைய பந்தியிலே கலந்து கொள்ள முடியாது. எப்படி நாம் அவருடைய மரணத்திற்கு கீழ்ப்படுகிறோமாம்? Romans 6:4 நான் வாசிக்கிறேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்குறது எது? நம்மை வந்து மரணத்திற்கு உள்ளாக்குகிறது என்று சொன்னால், ஞான ஸ்நானம் நம்மை அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்குகிறது. நாம் தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்படும் பொழுது கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம். நாம் தனியாக நாம் முக்கப்படுவது அல்ல, கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க பிரதர், 4வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். நாம் கிறிஸ்துவோடு தான் அங்கு அடக்கம் பண்ணப்படுகிறோம். அப்பதான் அவர் சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன், ஆதலால் அவருடைய மரணத்திலே, மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அதுதான் இங்க யோவான் நீங்க கொண்டு வர்றாரு, நான் அவனை உயிரோடு எழுப்புவேன் என்று அவர் சொல்கிறார். Romans 6:57 பாருங்க. என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும் பொழுது
தகுதி உள்ளவர்களா என்பதை நாம் முதலாவது நம்மை நிதானிக்க வேண்டும். எப்படி நாம் தகுதி பெறுகிறோம்? கர்த்தருடைய மரணத்திற்கு உள்ளாக அவர் எப்படி கடந்து சென்று அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாரோ, நாம் நம்முடைய பாவத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்ப வேண்டும். எப்பொழுது அது நடக்கிறது? எப்பொழுது அது நடக்கிறது? நாம் தண்ணீரில் அடக்கம் பண்ணப்படும் பொழுது பாவத்திற்கு மரிக்கிறோம். தண்ணீர் உள் நாம் செல்லுகிறதுனாலே அடக்கம் பண்ணப்படுகிறோம். வெளியே வரும்பொழுது நாம் உயிரோடு எழுந்ததற்கு ஒப்பனையாக அங்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப அவருடைய மரணத்துக்கு நாம் கீழ்படியாத பட்சத்திலே, பாவ மன்னிப்பிற்கு என்று நான் ஞானஸ்நானம் பெறாத பட்சத்திலே, இதிலே நான் தகுதி இல்லாதவனாக போய்விடுகிறேன். ஒன்று குருந்தையர் 11 அதிகாரத்துக்கு வருவோம். நல்ல ஒரு கடைசி வசனத்தை வாசித்து நாம் பந்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். வசனத்தை வாசிக்கலாம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இன்னைக்காவது ஒரு நாள் யாராவது கர்த்தருடைய பந்திய இப்படி முறையான ஞானஸ்நானம் எடுக்காத பொழுது, அவர்கள் பங்கெடுத்த பொழுது யாராவது மரித்து விழுந்திருக்கிறார்களா என்றால், இதுவரைக்கும் 2000 ஒருவரும் அப்படி விழுந்ததல்ல. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களும் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்றால், அப்ப நான் அதை எடுக்கும் பொழுது ஒருவேளை மறிக்கவில்லை என்றால் நான் சரியானவனாக என்று நிதானித்துக் கொள்ள முடியுமா என்றால், அப்படி கிடையாது. முறை இல்லாமல், கீழ்ப்படியாமல், புரியாத அளவிற்கு எப்படியாயிலும் எனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை முறையிலே நமக்கு பிரியமானதுபடி வாழ்ந்து கொண்டு இதிலே நாம் பங்கெடுத்தால், ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, எத்தனை முறை சொன்னாலும் அதற்கு செவி சாய்க்காதபடிக்கு மனம் இறுகி போய் கீழ்ப்படிதலை கொடுக்காமல் அப்படியே அவர்கள் விடப்பட்டு விடுகிறார்கள். அப்போ ஜீவன் இருக்கிறது வரைக்கும் ஒரு நாளும் கீழ்ப்படிவதற்கு மனம் கொடுப்பதில்லை. 1000 பிரசங்கம் கேட்டாலும், 1000 சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும், எத்தனையோ முறை வலியுறுத்தப்பட்டாலும், பாவ மன்னிப்பிற்கு என்று நாம் ஞானஸ்நானம் பெறும் பொழுதுதான் கிறிஸ்துவனுடைய நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். அப்பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்வதற்கு நாம் தகுதி பெறுகிறோம் என்று எத்தனை முறை சொன்னாலும் அது காதுகளுக்கு உள்ளே போய் இருதயத்துக்குள்ளே சிந்தனையில போவதில்லை. அவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கு செத்த பணத்துக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்குமானா கேட்காது. அது மாதிரி 1000 சொன்னாலும், 2000 சொன்னாலும் அவர்களுக்கு உணர்வு இல்லாமல் போகிறார்கள். ஏனென்றால் அதை தெரியாமல் கடைபிடிப்பதனாலே, ஒரு முறை கடைபிடித்து விட்டால் அது 2வது பழக்கம், 3வது பழக்க தோஷம், 4வது அவர்கள் தங்களை தாங்களே பரிசுத்தவான்களாக நினைத்து கொள்வது, கீழ்ப்படியும் என்கிற எண்ணம் ஒரு நாளும் வராது. அப்போ அப்படியே நித்திரையே தான், எத்தனை நாளும் நித்திரை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் அப்படி இல்லாதபடிக்கு வசனத்தை புரிந்தவர்களாக, வசனத்தின்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருடைய பந்திக்கினராக நாம் கடந்து செல்வோம். Thank you.